மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். கேக்குறல்ல மரம் மாதிரி நின்னுட்டு இருக்க, நான் என்னங்க தப்பு பண்ண? பேசாத. இது என்ன வீடா இல்ல சத்திரமா? யார கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், ஒன்னாத்தான் கேக்குறேன், பதில் சொல்லு. நீங்க தானே பேச வேணாம்னு சொன்னீங்க. இதெல்லாம் நல்ல வக்கனையா பேசு. வீட்டுல என்ன நடக்குதுன்னு எதுவும் தெரிஞ்சுக்காத. ஏய், உண்மையிலே இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா இல்ல அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்களா? இல்லங்க, அது வந்து தெரிஞ்சாலும் நீ சொல்ல மாட்டியடி. பயங்கரமான கல்லூலி மங்கியாச்சு நீ. டேய் இளங்கோ, அப்பா இந்த வீட்டுல இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? உங்க அண்ணன் கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்களா? நான் ஒரு முட்டா பையன், நீ தான் அந்த பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சே. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும். வீட்டுல ஒரு ஆம்பளை பெரிய மனுஷன் இருக்கானே, அவனை மதிச்சு ஒரு வார்த்தை கேட்கணும்னு உங்களுக்கு எல்லாம் தோணல? உன்னத்தான் கேக்குறேன், ஏன் எங்கிட்ட சொல்லல? அது எனக்கு தெரியாதுங்க, சொல்லல. உனக்கு எதுதான் தெரியும்? எது எக்கடி கட்டு போனா உனக்கு என்ன கவலை? வேளா வேளைக்கு சோறு வந்துடுது கொட்டிக்கிறல்ல. இந்த வீட்டுல எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு பெரிய மனுஷன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன ஏதுன்னு கேட்காம இனியா வந்துட்டாளான்னு கேக்குறேன். அந்த அளவுக்கு பொண்டாட்டி மோகம் கண்ண மறைக்குது இல்ல அப்பா? இல்லப்பா, அது அமைதியா இருங்க. வேற ஏதாவது சொல்லி என்ன அமைதியாக்கிடு. முதல்ல அவளை அடக்க பாரு. அப்பா ஏன்? அவரை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ போய் அவகிட்ட பேசுப்போ. இனியா, நீ எங்க போயிருந்த? நான் எங்க போயிருந்தேன்னு உங்களுக்கு தெரியாதல்ல? அது இல்ல, நான் அங்க போய் என்ன கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உங்க டிபார்ட்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்குல்ல? இல்ல இனியா, நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிருந்தேன், அங்க நீ உன் செல்போனை கொடுத்து விட்டேன்னு சொன்னாங்க, அதை என்கிட்ட கொடுத்தாங்க. ஆமாமா, எனக்கு ரீலே ரேஸ் போகணும்னு ரொம்ப ஆசை. அதான் ரீலே ரேஸ்ல ஒரு ஸ்டிக் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி என் செல்போனை கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்துட்டு வந்தேன். ஆனா நீங்க இவ்வளோ லேட்டா வந்தா எப்படி? ஓ, சீக்கிரம் வரணும்னா நீங்க போனை ட்ரேஸ் அவுட் பண்ணணும்ல? போன் இல்லாம என்ன உங்களால ட்ராக் பண்ண முடியல? என்னால வேற என்ன பண்ண முடியும்? யார நம்புறது, யார சந்தேகப்படுறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன்ல. என்னால வேற என்ன பண்ண முடியும்?
என்ன ஷாக்கா இருக்கா? சொன்னாலி இங்க எப்படி வந்தா? நான் நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ஓ, உங்களுக்கு தெரியாதுல்ல? இனியா, நான் தான் சொன்னேனே நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். இங்க எப்படி வந்த? உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒன்னு ரெண்டு போலீஸ்காரங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. அவங்க சோனாலிய கொண்டு போய் அடைச்சு வச்சு மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. ஏதோ என்னால முடிஞ்சது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தி இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். இத யாரு பண்ணதுன்னு சொல்லு, நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன். இதோ எவிடன்ஸ் இருக்கே சார். கல்யாண மண்டபத்துல சுபாஷும் சோனாலியும் மீட் பண்ண எவிடன்ஸ். என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்களா சார்? முடியாதுல்ல. அதையும் மீறி கேட்டா சோனாலிய காப்பாத்துறீங்களோ இல்லையோ? சுபாஷ காப்பாத்த ஒரு காரணம் சொல்லுவீங்கல்ல? எனக்கு தெரியும் இந்த போட்டோவை வச்சு சுபாஷ் மேல எந்த ஒரு ஆக்ஷனையும் எடுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா சோனாலியை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்கள என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் சார். ஈவு இறக்கமே இல்லாம ஒரு பொண்ணை இந்த பாடுபடுத்திருக்காங்கல்ல, அது எந்த கொம்பனா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். சோனாலி கிடைச்ச மாதிரி ஆதாரம் என்ன கிடைக்காமல போயிடும்? ஒருவேளை ஆதாரமே கிடைக்கலனாலும் சரி, இனியா கிட்ட இருந்த அந்த அயோக்கியனால தப்பிக்கவே முடியாது. சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.